Hello friends, successfully we were in 11th chapter that is all about Indian financial market. All in one UPSC Tamil channel ku vandadukku rombave nandri. Namma indha chapter la Indian financial market pathi dhaan paaka porom. So இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கவர் பண்ணியிருப்பேன். அஸ் வெல் அஸ் கன்செப்சுவல் கிளாரிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து உள்ளே நம்ம இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி, ஸோ யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் அ மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இன் த சென்ஸ், எஸ் வாட் யூஆர் திங்கிங் நவ் இஸ் அப்சல்யூட்லி ரைட். வேர் வி கெட் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து ஃபிஷ் வேணும் அப்படின்னா வி கால் இட் அஸ் அ ஃபிஷ் மார்க்கெட். இஃப் வி நீட் என்ன சொல்றது, இஃப் வி நீட் க்ராசரிஸ் வி கால் இட் க்ராசரி ஷாப்ஸ். இஃப் வி நீட் ட்ரெஸ் வி கால் இட் ட்ரெஸ் மார்க்கெட். ஸோ தெர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் அக்கார்டிங் டு த நீட்ஸ். அதே போல தான் மணிக்குமே தனியாக இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் மணி மார்க்கெட் ஆர் கேபிட்டல் மார்க்கெட். So how do we procure the finances? எப்படி நமக்கு finances எல்லாம் கிடைக்குது எல்லாமே நம்ம ஒரு இந்த சாப்டர்ல அதெல்லாம் தான் பார்க்க போறோம். தட் இஸ் அ முகப்புரை. ஸோ என்னுடைய தங்கிலீஷ்க்கு நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, பட் அப்சல்யூட்லி சாரி, பிகாஸ் இப்போ நீங்க தமிழ்ல பாக்குறீங்கனாலும் புரியணும், இங்கிலீஷ்ல பாக்குறீங்கனாலும் புரியணும். அதுக்காக தான் நான் ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்மளுடைய இந்த சாப்டர்ல ரெண்டே விஷயம் தான் பார்க்க போறோம், மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இதுல இதுதான் முக்கியமான கருத்து இந்த சாப்டர்ல. மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் அதாவது 365 days வரைக்கும் நீங்க வந்து அந்த ஒரு ஃபண்டிங் ஆர் அந்த அமௌண்ட் சம் பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் மணி மார்க்கெட். அபவ் 365 days தட் இஸ் கால்ட் அபவ் 1 year அது வந்து கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இன் த சென்ஸ் இட் ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேஸ். மணி மார்க்கெட் இன் த சென்ஸ் ஷார்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இதுதான். ஸோ மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லலாம். ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கேபிட்டல்னு குழப்பறீங்கலாம் நினைக்காதீங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் நீங்கள் காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஏதாச்சும் ஃபர்ம் அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக தே வில் அவைல் சம் லோன்ஸ், பர்டிகுலர்லி ஃபார் அ 1 day தே வில் அவைல் அ லோன் ஆர் 1 day ஏதாச்சும் ஃபினான்ஸ் ஃபார் அ 1 day 1 week 1 month அந்த மாதிரி அவைல் பண்ணிக்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் மார்க்கெட். சரி ஓகே, இப்போ நம்ம மணி மார்க்கெட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அன்ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட்னா நிறையவே இருக்குது சரிங்களா. நம்மளுடைய கவர்மெண்ட் மணி மார்க்கெட்ன்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேர் ஆர் மெனி அன்ஆர்கனைஸ்டு. அன்ஆர்கனைஸ்டுனா என்னது, தட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் தி ஆர்பிஐ. ஸோ அன்ரெகுலேட்டட் நான் பேங்க் ஃபினான்சியல் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிட் ஃபண்ட்ஸ், நிதிஸ் இதெல்லாமே தான் அதுக்கு கீழே வரும். இண்டிஜினியஸ் பேங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குஜராத்தி ஷ்ரோஃப், முல்தானி ஆர் ஷிகார்புரி ஷ்ரோஃப்ஸ், மர்வாரி கயாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்த் இண்டியன்ஸ்க்கு நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நார்த் இண்டியன்ஸ் தான் தேவ் ஆர் வெரி 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 ரிச், தே ஹாவ் மோர் அண்ட் லாட் ஆஃப் மணி இன் தேர் ஹேண்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் கம்ஸ் டு தெம், பட் பர்டிகுலரா ஒரு பேங்கிங் அன்ஆர்கனைஸ்டு பேசும்போது வாட் கம்ஸ் டு அவர் மைண்ட் இஸ் சேட்டு கடை இந்த மாதிரி சிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் தான் சரிங்களா. ஸோ அது மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கிறாங்க. இப்போ கூட மணி லெண்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டில் தே ஆர் எக்ஸ்பிளாய்டிங் தி இல்லிட்ரேட்டட் பீப்புள்ஸ் ஆர் த ஃபார்மர்ஸ் ஹூ கான்ட் அவைல் பேங்க் லோன்ஸ். ஸோ மணி லெண்டர்ஸ் சொல்லும்போது ப்ரொஃபஷனல் மணி லெண்டர்ஸ் அதையே ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு பண்ணுறவங்க இருக்காங்க, கந்து வட்டிக்கு கடன் அதெல்லாம் சம்பாதிக்கிறவங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பிஸ்னஸ். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறோன்னா வி மே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம் ஆர் வி மே நாட், பட் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ராக்கெட் வட்டி இந்த மாதிரிலாம் போட்டு சைட் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. Today India has 8 organized instruments of the money market which are used by the prescriber firms in the country. நம்மளுடைய இந்தியன் மணி மார்க்கெட் ஸ்டில் அண்டர் டெவலப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது there is a lack of penetration of organized மணி மார்க்கெட் அதுவும் சொல்றாங்க சரிங்களா. சி இதை பத்தி ரொம்பவே கேட்க போறது கிடையாது ப்ரிலிம்ஸ்ல, ஸோ வில் ஸ்கிப் ஆன் டு ஸ்கிப் கிடையாது. நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் பார்க்கலாம். ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட்னா
குயிக்காக என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரெஷரி பில்ஸ் வருது, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வருது, கமர்ஷியல் பேப்பர் வருது, கமர்ஷியல் பில் வருது, கால் மணி மார்க்கெட், மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெப்போஸ் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போஸ், தென் கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லு. ஸோ இந்த மாதிரிலாம் வருது. சரி, என்ன ட்ரெஷர் பில்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் ட்ரெஷரி பில்ஸ்னாலே மணி மார்க்கெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி மார்க்கெட்டில் தான் அது இருக்குது. இது வந்து 1986 இருக்குது. தே ஆர் இஷ்யூடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 365 வரைக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்டர்மீடியட் டிபிஸ்னா 14 ஆக்ஷனபிள் டிபிஸ் சொல்கிறாங்க 14 91 182 364 இது மாதிரி 5 வேரியன்ஸ் கிட்ட இருக்குது. சரிங்களா, அதாவது த ட்ரெஷரி பில்ஸ் அதர் தன் ப்ரொவைடிங் ஷார்ட் டேர்ம் குஷன் டு தி கவர்மெண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் அஸ் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் ஃபார் தி பேங்க்ஸ். அதாவது த இஷ்யூ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெற்றி பேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதை இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பேங்க்ஸ் எல்லாம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இந்த டைம் பீரியட்ஸில். தட் இஸ் ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட். ஸோ கவர்மெண்ட்னாலே இட் இஸ் அ ஆர்கனைஸ்ட். சரிங்களா, பிசைட்ஸ் அதாவது பேங்க்ஸ்க்கு வந்து பிசைட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுடரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த ஒரு விதமான ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ் நத்திங் ஆர் நன் அதர் தேன் இட் இஸ் ஈக்குவல் டு அ ஃபிக்ஸட் டெபாசிட். சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது. இது வந்து 1989 ஸ்டார்ட் ஆகுது. தே ஆர் நெகோஷியபிள் அண்ட் ட்ரேடபிள் இன் த மணி மார்க்கெட். ஆர்பிஐ அலவு த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஆப்ரேட் இட். ஐஎஃப்சிஐ, ஐடிபிஐ, ஐஆர்பிஐ அண்ட் எக்ஸிம் பேங்க் இவங்கெல்லாம் வந்து தே கேன் இஷ்யூ சீரீஸ் ஃபார் தி மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் அபவ் 1 இயர் அப் டு 3 இயர்ஸ். இது வந்து நார்மலாக எல்லாராலையுமே தே கேன் நாட் அவைல், தட் இஸ் அ ஃபார்ம் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து தே கேன் அவைல் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர். இது என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு பை த கார்பரேட் ஹவுஸ். கார்பரேட் ஹவுஸ்னா என்னது? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். தட் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், இட் இஸ் இஷ்யூடு பை பேங்க்ஸ் டு த டெபாசிட்டர்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் கிளியர் தட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெறும் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் அவைல் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன், பட் இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். எனிவன் கேன் அவைல். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமர்ஷியல் பேப்பர் பற்றி பார்க்கலாம். கமர்ஷியல் பேப்பர், கமர்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் கார்பரேட், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிஸ் தட் ஹாஸ் அவங்கள அந்த பிஹைண்டில் இருக்கிறாங்க. ஸோ கார்பரேட் ஹவுசஸ் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். 1990 ஆரம்பிக்கிறாங்க. இட் ஷுட் பி அ லிஸ்டட் கம்பெனி. வித் லிஸ்டட் கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் அவங்க லிஸ்டட் ஆயிருக்கணும். வித் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் நாட் லெஸ் தேன் 5 crore. சரிங்களா, இது வந்து சிபி இஷ்யூவிங் கம்பெனிஸ் டு ஒப்டைன் அ ஸ்பெசிஃபைடு கிரெடிட் ரேட்டிங் ஃப்ரம் அன் ஏஜென்சி. கிரிசில், ஐசிஆர், இதெல்லாம் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. சரிங்களா, கிரெடிட் ரேட்டிங்னா என்னன்னா, அவங்களுடைய இப்போ ஒரு கண்ட்ரீஸ்க்கு கிரெடிட் ரேட்டிங் இருக்கு, ஒரு பர்சன்ஸ்க்கு இருக்கு, ஒரு என்டிட்டிஸ்க்கு இருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே கிரெடிட் ரேட்டிங்ஸ் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி லெண்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கிரெடிட், அதாவது அவங்களுடைய கிரிசல் ரேட்டிங்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்ட பிறகு தான் தே கேன் இஷ்யூ தி கமர்ஷியல் பேப்பர். வாட் இஸ் கமர்ஷியல் பில்? ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், மர்ச்சன்ட் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க எல்லாருமே தான் வந்து இஷ்யூ பண்ணலாம் கமர்ஷியல் பில். ஐ மீன் பில் இட்ஸ் ரீப்ளேஸ்ட் த ஓல்டு பில் மார்க்கெட் அவைலபிள் சின்ஸ் 1952. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கால் மணி மார்க்கெட். கால் மணி மார்க்கெட், ஸோ இது டக்குன்னு வந்து கால் அப்படின்னா, வென் வி கால் ஃபார் இட் வி வில் கெட் இம்மீடியட்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கால் பண்ணால் நமக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வருது உடனே. ஓகேங்களா, ஸோ டு மேக் இட் சென்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் நைட் போரோவிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் மணி அட் கால். சொன்ன உடனேவே வீல் கெட். ஓகே, தட் இஸ் பேசிக்கலி அன் இன்டர் பேங்க் மணி மார்க்கெட் வேர் ஃபண்ட்ஸ் ஆர் போரோட் அண்ட் லென்ட். ஸோ ஜென்ரலி ஃபார் 1 day, தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட். சரி, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 14 days இது வாங்கி உடனே கிடச்சிரும். மேக்ஸிமம் 14 days எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா லெண்டர்ஸ் வெல், எல்ஐசி,
ஜிஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐடிபிஐ நபார்ட் ஆர் அலவுட் டு ஆப்ரேட் அஸ் அ மணி லெண்டர்ஸ் இன் திஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட். என்ன மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? பாப்புலர் ஆஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், திஸ் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர்கனைஸ்ட் இன் 1992 டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இண்டிவிஜுவல்ஸ். இதோட இனிஷியல் கைட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் லிபரலைஸ்டு சின்ஸ் மார்ச் 2000. இது வந்து செபியோடைய பர்வியூ கீழே வருது, ஸோ இட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் செபி பிசைட் த ஆர்பிஐ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அட் ப்ரெசன்ட் ஏ ஹோல் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் அலவுட் டு செட் அப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். Commercial bank, public, private, financial institutions, இதெல்லாமே பை ஏப்ரல் 22 there are 50 MF money market mutual funds companies registered under with the SEBI, managing a total fund of over 28 lakh crore as per the Association of Mutual Funds of India. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போஸ் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போஸ். ஸோ ரெப்போஸ் ரிவர்ஸ் ரெப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். உர்ஜித் பட்டேல் கமிட்டின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேர்ம் ரெப்போ அண்ட் டேர்ம் ரிவர்ஸ் ரெப்போ. This is believed to bring in higher stability and beam signaling of interest rates across different loan markets in the economy. அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டேர்ம் ரெப்போஸ். டேர்ம்னால என்னது? சர்டைன் பீரியட். டேர்ம் டெபாசிட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டைம்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெபிளைசிங்காக வச்சுக்கும். இப்போது ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன் சரிங்களா, நான் எக்ஸ் பேங்க்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஐம் வந்து நான் வந்து ஆர்பிஐயோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே ஐ மஸ்ட் ஹாவ் டு பி கம்பைல்டு வித், ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னுடைய இதிலிருந்து ஐ ஹாவ் டு கிவ் சம் போர்ஷன் ஆஃப் மணி, ஐ ஹாவ் டு கிவ் இட் வித் இது பேங்க் சரிங்களா, அதாவது ஆர்பிஐ கிட்ட நான் கொடுத்து வச்சிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அட் த டைம் நவ் எனக்கு இப்போ வேணும் மணி, ஐ நீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வில் லெண்ட், ஓகேங்களா? எனக்கு அந்த ஆர்பிஐ கவர்மெண்ட் கிடையாது, ஆர்பிஐ எனக்கு அதாவது எக்ஸென்ற என்னுடைய பேங்க்குக்கு தே வில் லெண்ட் சம் மணி அண்ட் வித் அ ஃபிக்ஸட் ரிவர்ஸ் ஐ மீன் ரெப்போ ரேட், ஐ எம் சாரி ரெப்போ ரேட், ஃபிக்ஸட் ரெப்போ ரேட் சொல்லிட்டு இருக்கும். அதாவது 4 to 6 அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆர்பிஐ நம்மளுடைய மானிட்டரி பாலிசிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இஃப் தி ரெப்போ ரேட் வாஸ் லோ, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும். இஃப் அவர் ரெப்போ ரேட் வாஸ் இன்க்ரீஸ்ட், அதாவது பேங்க்குக்கு, அதாவது எனக்கு நான் பேங்க் வச்சிருக்கேன் இல்லையா, என்னுடைய ரெப்போ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு லேர்ன் பண்ணும்போது அதிக ரேட் வச்சு தான் இது பண்ணுவேன். இதே ரிவர்ஸ் ப்ராசஸில் நடந்தால் எப்படி இருக்கும்? பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ லோன் வாங்குறாங்க, இஷ்யூவிங் செக்யூரிட்டி நான் இப்போ ஆர்பிஐக்கு கொடுக்குறேன். எதுக்கு ஆர்பிஐ? ஆர்பிஐயே அவ்வளோ வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த ரிவர்ஸ் ரெப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மானிட்ரி அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா மானிட்ரி பாலிசி அப்போ அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. என்னென்னா இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையுமே உறிஞ்சு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருவாங்க, இந்த மாதிரி விதத்தில் தே வில் அப்சார்ப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் பில். ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் வந்து சின்ஸ் ஆகஸ்ட் 2009 இருக்குது டு மீட் த டெம்பரரி கேஷ் ஃப்ளோ மிஸ் மேட்சஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் ஆர் நான் ஸ்டாண்டர்ட் அண்ட் டிஸ்கவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூட் ஃபார் மெச்சூரிட்டி லெஸ் தேன் 91 days சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் So, let's see what is mutual fund. So, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் இது மியூச்சுவல் ஃபண்ட். தோ இஃப் இட் இஸ் அ வெரி லெந்தி வீடியோ, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதை நான் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணேன்னா இட் வில் நாட் பி
என்ன சொல்றது, இட் வில் நாட் மேக் எஃபெக்ட் டு யூ. ஸோ பிளீஸ் லிசன் டு மீ. நான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய டெஃபினிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆஃப்டர் வாட்ச் திஸ். A mutual fund is a fund that is created when a large number of investors put in their money and is managed by professionally qualified persons, underline this, professionally qualified persons with experience in investing in different asset classes, shares, bonds, money market instruments like call money and other assets such as gold and property. சரிங்களா? அதாவது டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட் வில் இன்வெஸ்ட் இன் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வைல் அ கில்ட் ஃபண்ட் வில் இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வைல் ஃபார்மா ஃபண்ட் வில் மெயின்லி இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஃப்ரம் அ ஃபார்மக்யூட்டிக்கல் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட். சரிங்களா? இதுக்கு வந்து டியூவல் ரெகுலேட்டர் செபி ஆர்பிஐ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் கம்பல்சரி ரெஜிஸ்டர்ட் வித் செக்யூரிட்டிஸ் அதாவது செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, விச் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் தி ஃபர்ஸ்ட் வால் ஆஃப் டிஃபென்ஸ். வாட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபர்ஸ்ட் வால் ஆஃப் டிஃபென்ஸ் கேட்டீங்க அப்படின்னா செபி. செபியா இல்ல மியூச்சுவல் ஃபண்டா? செபி. சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ரன் பை அ குரூப் ஆஃப் குவாலிஃபைடு பீப்புள் ஹூ ஃபார்ம் அ கம்பெனி கால்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அண்ட் தி ஆபரேஷன்ஸ் ஆஃப் தி ஏஎம்சி ஆர் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் அனதர் குரூப் ஆஃப் பீப்புள் கால்டு ட்ரஸ்டீஸ். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஈஸி ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜுரம் அப்படின்னா வி கோ ஃபார் டாக்டர் as well as we have a first aid or from your elder people. தமிழே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு நான் ஜுரம் அப்படின்னா யூ கோ அண்ட் விசிட், அதாவது டாக்டரை போய் பார்க்குறோம். ஒரு ஒருத்தர் வந்து டாக்டரை போய் பார்க்குறாரு, இன்னொருத்தருக்கு ஜுரம், எக்ஸுக்கு ஜுரம் டாக்டரை போய் பார்க்குறாரு, ஒய்க்கு ஜுரம், ஹீ இஸ் விசிட்டிங் ஹிஸ் மதர் ஆர் ஹிஸ் எல்டர் மேபி அ கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அஸ்கிங் ஃபார் த மெடிசன். ஸோ அவங்களுடைய வைத்தியம் நெத்தியில பத்த போடுறது, அந்த மாதிரி வாட் எவர் த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆர் வாட் எவர் தே நோ ஆர் வாட் எவர் த மெடிசன் தே ஹேவ் இன் தர் ஹேண்ட் தே வில் ப்ரொவைட். ஸோ ஹூ இஸ் ப்ரொஃபஷனல் ஹியர்? த டாக்டர் இஸ் ப்ரொஃபஷனல். த டாக்டர் இஸ் செட் டு பி அ மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தட் எல்டர் பீப்புள் ஹூ லேர்ன் ஹூ கிவ் த பேர் மெடிசன் அட்வைஸ் இஸ் அ ஈக்விட்டி, தட் இஸ் அ ஷேர் மார்க்கெட். சரிங்களா? ப்ரொஃபஷனலாக இதை பண்ணுறவங்க வந்து தட் இஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டு. நாட் ப்ரொஃபஷனல், அதாவது நம்மளாம் வந்து இப்போ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல் லைக், அதுதான் ஷேர். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் டஸ் மேட்டர் ஹியர். ஓகேவா? நான் படிக்கிறது ஃபுல்லாக கேளுங்க. So the fund allots units to the MF to the investor at a price that is fixed through a process approved by SEBI, which is based on the net asset value. NAV is the total value of investment in a scheme divided by total number of units issued to investors in the same scheme. சரிங்களா? இப்போ வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓப்பன் எண்டட் அப்படின்னா, and as investors buy and sells units of a particular open ended scheme, the number of units issued also changes every day and so changes the value of the scheme's portfolio. சரிங்களா? என்ன சொல்ல வராங்க அப்படினா, இப்போ investor வந்து they buy and sell particular some particular in the scheme க்கு கூட இது பண்ணலாம், open ended scheme. என்ன சொல்ல வரான், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இஷ்யூட் ஆல்சோ சேஞ்சஸ் எவ்ரி டே அண்ட் சோ சேஞ்சஸ் தி வேல்யூ ஆஃப் தி, இப்போ ஒரு 10 ஷேர் அப்படின்னா இட் சேஞ்சஸ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தட் இஸ் அ ஓப்பன் எண்டட் அப்படின்றாங்க. க்ளோஸ் எண்டட்னா இஷ்யூஸ் யூனிட்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் வென் தே லான்ச் அன் ஆஃபர் கால்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் இன் இந்தியா. It is for a limited number of years. The term either money is in return to the investor or the scheme is made open ended. No, no exchange traded funds. Mix of open ended and closed ended. Okay, va indha rendu me mixed pannadha. ETFs like closed ended schemes are listed and traded on a stock exchange on a daily basis, but the price is usually very close to its net asset value or its or the underlying assets like gold ETFs. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
dividend equity, dividend yield equity fund, which would focus on dividend yielding stocks or banking and PSU debt fund, was invest a minimum 80% of its corpus in debt paper issued by state-owned firms and lenders. So, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி கிளாஸ் இஸ் ஃபர்தர் ஃபைனலி டிவைடட். என்ன சொல்றாங்க, மேக்கிங் ஃபார் அ டோட்டல் ஆஃப் 36 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்டகரி சச்சஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸும் தே ஆர் டூயிங் அண்டர் தி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்றாங்க. டிவிடன் ஈல்டு ஈக்விட்டி ஃபண்டு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் வுட் ஃபோக்கஸ் ஆன் டிவிடன் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட் தான் டிவிடன் ஈல்டு பண்ணுறது. டிவிடன்ட் என்ன, இந்த சென்ஸ் என்ன சொல்றது, ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்டாக கொடுக்கறது. ஆர் banking and PSU, public sector undertakings debt fund, which invests a minimum 80% of its corpus in debt paper issued by state-owned firms and lenders. So, state-owned firms, இவங்க எல்லாரும் 80% lending, அதாவது they will borrow அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். டிஸ்கவுண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஹவுஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், இட் வாஸ் செட் அப் இன் 1988 பை ஆர்பிஐ ஜாயின்ட்லி வித் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். சரிங்களா, அப்படின்னா எல்ஐசி, ஜிஐசி, யூடிஐ. சரிங்களா, இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த டூ டைப்ஸ் தட் இஸ் கம்மிங் அண்டர் அப்படின்னா, டு பிரிங் அன் ஈக்விலிபிரியம் ஆஃப் லிக்விடிட்டி இன் தி இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் இம்பார்ட் லிக்விடிட்டி இன் டு த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் ப்ரெவலன்ட் இன் தி இக்கனாமி. ஸோ இதோட நம்ம வந்து எப்படி சொல்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற டாபிக்கு நான் ஏன் தனியாக கொடுத்துருக்கேன் மணி மார்க்கெட்டோட இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் அண்டர் கம்ஸ் அண்டர் போத் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் அக்கார்டிங் டு இட்ஸ் பீரியட் ஆஃப் டைம். எது வந்து ரெண்டுத்துலேயுமே வரும்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஃபினான்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது எதுக்கு முக்கியன்றதை விட என்ன இது முதல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நம்மளுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோனாலே, பேங்க் எமர்ஜ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தையை பிரிலிம்ஸ்ல நீங்க படிக்கும் போது அப்படித்தான் படிக்கணும். எப்படி இதை கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் எமர்ஜ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட் அப்படின்னு கொடுப்பாங்க. டக்கு நம்ம மூலம் என்ன யோசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி மார்க்கெட் அதுதானே ஷார்ட் டேர்ம். ஸோ ஆரம்பிக்கும் போது எப்படி எல்லாரும் லாங் டேர்ம்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் அதானே இருக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் போயிட்டு டிக் பண்ணும். மணி மார்க்கெட் தப்பு பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் டஸ் மேட்டர் இன் திஸ் புக். ஸோ நீங்க வந்து இந்த புக் படிச்சாதான் மார்க் கிடைக்கும், அந்த புக் படிச்சாதான் மார்க் கிடைக்கும், அப்படி கிடையாது. நம்ம ரீடைன் பண்ற பாயிண்ட்ஸ் தான் இதுல முக்கியம். ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். டே கேள்வி கேட்பாங்கன்ட்டு இல்லை, இது இது சார்ந்து நிறைய விஷயங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ யார் எல்லாம் இதில் ஆட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, மியூச்சுவல் ஃபண்ட், அஸ் ஐ ஆல்ரெடி செட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் மார்க்கெட் அஸ் வெல் அஸ் மணி மார்க்கெட். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி, த மோஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் வைப்ரண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஃபார் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங், எதுக்கு இந்த கேபிட்டல் மார்க்கெட் இந்தியாவில் தேவைப்படுச்சு? ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக ஆரம்பிச்சோம், ரேபிட் க்ரோத்துக்குள்ளே வரும். ஸோ நமக்கு என்ன தேவைப்படுது, கேபிட்டல், டெக்னாலஜி, லேபர் எல்லாமே நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து இட் இஸ் பிகம் டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் நாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பேங்க் இருக்கு, பட் டியூ டு லோ சேவிங் ரேட் அண்ட் லோவர் டெபாசிட்ஸ் வித் தம், இண்டஸ்ட்ரீஸால வந்து ஃபினான்ஸ் சரியாக பண்ணிக்க முடியல. So, the main borrowers for industrial development were the PSUs, public sector, that is how much form is. So, if you have a capital requirement to support, government வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு, பிஎஸ்யூஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறது தான் இந்தியாவில். ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை குயிக்காக பார்த்துடலாம். All India Financial Institutions, so IFCI, ICICI, IDBI, SIDBI, IIBI, இவங்க எல்லாருமே வராங்க. All of them were public sector financial institutions except ICICI Bank. So இவங்கள இருந்தெல்லாம் லாங் டேர்ம் லெண்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து all the Indian banks acquired wider capital base, and by early 1990 when the stock market became popular, it became easier for the corporate world to tap cheaper capital form. So okayla enna pathinga less fixed rate of interest as compared to the banks, which could mobilize cheaper deposits to the lender to lend cheaper.
AIFI. AIFI அப்படினா என்னது? All India Financial Institutions. நியூல கிட்ட இருந்த இப்ப பேங்க் பாத்தீங்கன்னா இட் சீம்ட் எ பிக் உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்றேன், ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே கிடைக்க ஆரம்பிச்சது. ஸ்பெஷலி டு கான்சென்ட்ரேட் ஆன் கேபிட்டல் லெண்டிங் அப்படின்னு சொல்லும் போது தே கெட் மோர் சீப்பர் லோன், சீப்பாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து டெவலப்மெண்ட் பேங்காக வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விச் வாஸ் சஜஸ்டட் பை நரசிம்மன் கமிட்டி. இன்னொரு வாட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை டெவலப்மெண்ட் பேங்க்ஸாக கவர்மெண்ட் மாத்துறாங்க அண்டர் த ரெக்வஸ்ட் ஆஃப் நரசிம்மன் கமிட்டி, சரிங்களா? ஸோ என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் அலவுட் ஐசிஐசிஐ டு கோ ஃபார் அ ரிவர்ஸ் மர்ஜர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் தட் ஐ டெல் நவ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் 2002 கவர்மெண்ட் ப்ரப்போஸ் டு மர்ஜ் ஐஎஃப்சிஐ அண்ட் ஐஐபிஐ வித் நேஷனலைஸ்டு பேங்க் பிஎன்பி டு கிரியேட் அ பிக் யூனிவர்சல் பேங்க். இட் இஸ் பிலீவ் தட் பிஎன்பி வாஸ் அன்வில்லிங் டு கோ ஃபார் த மர்ஜர் அஸ் தீஸ் எஃப்ஐஸ் வேர் ரன்னிங் அட் ஹெவி லாஸ், சரிங்களா? At present, there are only 4 financial institutions operating in the country as AIFIs regulated by the RBI, which is NABARD, SIDBI, Exim Bank and NHB. NHB is nothing but National Housing Board. சரிங்களா? specialized financial institutions in சொல்லும்போது IFCI ஓட Venture Capital Funds Limited. It was promoted as a risk capital foundation. First generation professional and technocrat entrepreneur for setting up own ventures through soft loan. அவங்களுக்காக இது பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? So, specified undertaking of Unit Trust of India அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னெல்லாம் இதில் அண்டர்டேக் பண்ணுறாங்க அப்படின்றது தான், சரிங்களா? அசட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு, டிஸ்கண்டினியூட் ரிஸ்க் கேபிட்டல், டெக்னாலஜி ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸு, இந்த மாதிரி விட்டு போன கேபிட்டல்லாம் ஃபண்ட் பண்ணுறது, அதுதான் தமிழில் சொல்லணும்னா, சரிங்களா? டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆல் இண்டியா டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் டு கேட்டர் டு தி ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் தி டூரிசம் இண்டஸ்ட்ரி. டூரிசம் இஸ் நத்திங் பட் டூர், டூர் தான் டூரிசம் சொல்கிறாங்க, சரிங்களா? டூர் அப்படின்றது நீங்கள் லேசாக எடுத்துடாதீங்க, இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா பிகாஸ் வி ஹாவ் மோஸ்ட், அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இந்தியாவில் நிறைய இடங்கள் வந்து இட் வாஸ் லிஸ்டட் இன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து நிறைய இது இருக்குது. ஸோ வி ஹாவ் மோர் ஸ்கோப் ஆன் இந்த சர்வீஸ், டூரிசம் சர்வீஸில் நிறைய நமக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல் இஸ் ஆல்சோ நீடட். வெறும் டூரிசம் இதுதான் எங்களுடைய மலை இதுதான் காடு அப்படின்னா யாருன்னா வருவாங்களா? தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இதெல்லாமே அங்கே இருக்கணும், அப்போ தான் பீப்புள் வில் கம் அண்ட் விசிட். ஸோ யாரில் நம்மளுடைய ரெகுலர் விசிட்டர்ஸ்னு ஆல்ரெடி, அதாவது எந்த கண்ட்ரி நம்மளை நிறைய விசிட் பண்ணுதுன்றது நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் அண்ட் கம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லெவல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேட் லெவலில். இது வந்து பஞ்சாபில் தான் முதல்ல வருது. ஸோ இட் மே பி ஆஸ்க் டிஎன்பிசி, ஸோ கெட் வெல் வர்ஸ்ட் வித் திஸ் ஆல் தி திங்ஸ் ஐ டெல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் பீகார் என்னன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஸோ பேங்கிங்னு வராங்க பார்த்தீங்களா? ஸோ பை April 2020 தேர் வேர் அ டோட்டல் ஆஃப் 163 ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. They are lending for the capital. So next one is insurance industry. By April 2020 total of 57 insurance companies were operating in India, of which 24 in life segment while 33 in non-life segment, 1 public sector life insurance insurer, 4 public sector general insurer, 2 specialized insurers, 1 public sector reinsurer and 4 foreign reinsurers. What is reinsurer? Now we already told you, I'll quickly tell you. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க வச்சிருக்கிற, அதாவது அவங்களுடைய பாலிசிக்கு டிஃபெண்டிங், அதாவது அவங்க பாலிசிஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து திருப்பி இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு லாஸோ ஏதாவது ஆச்சுன்னா தே வில் கம், இது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி வில் கிவ் த மணி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட். செக்யூரிட்டி மார்க்கெட் சொல்லவே தேவையில்லை. It is after the government's attempt to formally organize the security and stock market of India, the segment has been accelerated expansion. சரிங்களா? India has developed a regulated forward market also where hundreds of commodities and derivatives are traded on spot and non-spot basis. So security market is also considered to be a capital market. இதோடைய regulations எல்லாமே வந்து நம்ம next partல பார்க்கலாம். That is ரொம்ப simple தான். ஓகே,
So let me explain you everything in the next part, financial regulation. As this video is going very lengthy, so very romba 5 minutes na varum part 2. So skip panama fulla paathittu adutha video ku vaanga. Until then, it is all in one UPC.